Hi friends, welcome. இப்போ நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னா பெசரட் தோசைன்னு சொல்லுவாங்க. இது வந்து வேற ஒண்ணு இல்ல, பாசி பயிரல நம்ம தோசை சுடலாம். இந்த பாசி பயிரல நம்ம தோசை சுட்டோம்னா அது வந்து நமக்கு எந்த விதமான கார்போஹைட்ரேட் அது எல்லாமே வந்து நமக்கு வந்து கம்மியா கிடைக்கும் நம்ம உடம்புக்கு. அப்ப வந்து நம்மளோட weight loss-க்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வாங்க இது வந்து எப்படி செய்யலாம் பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்னு பாத்தீங்கன்னா பாசி பயிறு நான் இந்த டம்ளருக்கு ஒரு டம்ளர் எடுத்து நீங்க வந்து இட்லி அரிசி வந்து சும்மா ஒரு கால் கப் நான் இந்த ஒரு டம்ளருக்கு ஒரு கால் கப் அளவு மட்டும் இட்லி அரிசி போடுறேன். இதுக்கு வந்து வேற எதுவுமே போடக்கூடாது, ரொம்பலாம் போடக்கூடாது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போடுறேன். இவ்வளவுதான். இதை வந்து நீங்க ஒரு வந்து 7 மணி நேரம் 8 மணி நேரத்துக்கு நல்ல தண்ணியில ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு 8 மணி நேரமாவது ஊறணும். அப்பதான் வந்து உங்களுக்கு நல்ல தோசை வந்து நல்ல டேஸ்டா இருக்கும். அரைச்சிட்டு நீங்க வந்து உடனே ஊத்திடலாம். இப்ப வந்து ஃபர்ஸ்ட் இதை ஊற வச்சிடலாம். அதுக்கப்புறம் அரைக்கிறதுக்கு நான் இதெல்லாம் சேர்த்து அரைக்கணும்னு உங்களுக்கு சொல்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 8 மணி நேரத்துக்கு முன்னால ஊற போட்ட பாசி பயிர் வந்து நல்லா ஊறி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த பாசி பயிர் கூட நம்ம எதெல்லாம் சேர்த்து அரைக்க போறோம்னா ஒரு 3 அல்லது 4 பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், தேவையான அளவு உப்பு, ஒரு 4 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அரைக்கிறதுக்கு வசதியா. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து போட்டு நம்ம மிக்சியில நல்லா மையா அரைச்சிடலாம். இது கிரைண்டர்ல போடணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா பாசி பயிருங்கிறதுனால சீக்கிரம் அரைப்பட்டுரும். அதனால நம்ம மிக்சிலேயே ஓட்டி எடுத்துக்கலாம். இப்ப அரைச்சிட்டு வந்து பாக்கலாம். பாத்தீங்கன்னா நல்லா மிக்சியில வந்து நல்லா மையா அரைச்சாச்சு, நல்ல சூப்பரான மாவு ரெடி ஆயிடுச்சு. இத வந்து நம்ம இப்ப வந்து உடனே ஊத்திடலாம். இந்த மாவு வந்து புளிக்க வைக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. இது வந்து நம்மளுக்கு வெயிட் லாஸுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இதை வந்து ஒரு நேரத்துக்கு எடுத்துக்கலாம். ஒவ்வொரு நாளைக்கு நீங்கள் வந்து ஒவ்வொரு மாதிரி ட்ரை பண்ணுங்கள். வெயிட் லாஸ் இதுக்கு பண்ணும்போது டயட்டில் இருக்கும்போது இல்லாட்டா வந்து உங்களுக்கே போர் அடிச்சிடும். அதனால நான் வந்து இந்த என்னோட சேனலில் வந்து நிறைய ரெசிபிஸ் வந்து வெயிட் லாஸுக்கும் ஏற்ற மாதிரி நிறைய போட்டுட்ருக்கேன். நீங்கள் அதில் வந்து ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு நாளைக்கு ஃபாலோ பண்ணுங்கள். டெய்லி ஒரே இது பண்ணோன்னா நம்மளுக்கே வந்து போர் ஆகி அப்படியே விட்டுருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்ப தோசை ஊத்தலாம். இப்ப வந்து கல் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம இப்ப வந்து எண்ணெய் தடவிக்கலாம். கொஞ்சமா மாவு எடுத்துட்டு நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. நல்லா முறுமுறுன்னு வரும். நல்லா தேய்ச்சி விட்டாச்சு. இப்போ இதை வந்து கொஞ்சம் லைட்டாக சிம்மில் வச்சு நிதானமாக வேக வச்சு எடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம இன்னொரு பக்கத்துக்கு மாற்றி போட்டுக்கலாம். உங்களுக்கு பார்க்கும்போதே நல்லா க்ரீனிஸாக நல்லா சூப்பராக இருக்கும். பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப அழகாக இருக்கும். தோசையும் வந்து நீங்கள் வருமோ வராதோங்கிற கவலைலாம் வேண்டாம். நம்ம உளுந்து போடலையே தோசை வருமா அப்படிலாம் ஒன்றும் நீங்கள் டென்ஷனே ஆக வேண்டாம். இது வந்து சூப்பராக வரும் இந்த தோசை. இப்போ இன்னொரு பக்கமும் வெந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம். இது வந்து நீங்கள் வந்து வேர்க்கடலை சட்னி அல்லது தேங்காய் சட்னி இதோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சாம்பார் கூட வைக்கலாம், இட்லி சாம்பார் வச்சு கூட சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். இப்போ வந்து ஒரு பக்கம் வெந்துடுச்சு. நான் இன்னொரு பக்கம் நல்லா மாற்றி போட்டுட்டு அப்படியே எடுத்துகிட்டு போகிறேன். ஹோட்டல்கள்லாம் வந்து பெசரட் தோசைன்னு கேட்டிங்கன்னா உள்ளே வந்து உப்புமா வச்சு கொடுப்பாங்க. இதில் வந்து நடுவில் உப்புமா வச்சு மடித்து கொடுப்பாங்க. நம்ம வீட்டில் வந்து வீட்டில் வந்து செய்யும்போது வேணும்னா அப்படி செஞ்சுக்கலாம். இல்லாட்டா இந்த மாதிரி வெறுமனையாக செஞ்சால் கூட நல்லா தோசையில் வந்து மிளகாய் எல்லாம் போட்டிருக்கிறதுனால நல்லா காரமாக வாசனையாக இருக்கும், சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும். பார்த்தீங்கன்னா தோசை வந்து ரெண்டு பக்கம் வெந்துடுச்சு. நம்ம மடித்து எடுத்துடலாம். சூப்பரான நம்மளுக்கு வந்து நல்ல ஹெல்தியான நல்ல டேஸ்டான பெசரட் தோசை வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது மாதிரி உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.